புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 1554, பக்கம் 1, தலைப்பு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைக்கப்படாத நிலைமையில் இருப்பவர்களாகிய, அதாவது திருமணம் பண்ணாதவர்களாய் இருப்பவர்களாகிய அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தரிடத்திலுள்ள தங்களது அர்ப்பணிப்பின் வாக்குறுதியினை நிறைவேற்றிடுவதற்கு இத்தகைய நிலைமையே மிக மிக அனுகூலமானதாய் இருக்குமென அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை வழங்குகின்றார். 2 கொரிந்தியர் 6:14, 1 கொரிந்தியர் 7:25-40. ஆனாலும் திருமணம் பண்ணாதவர்களாய் இருந்து விடுவதற்கான அறிவுரை என்பது கட்டாயமாய் செய்யப்பட வேண்டியது அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அப்போஸ்தலன் விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 7:35-36. திருமணம் பண்ணிடுவதற்கு யாரும் தடை பண்ணப்படுகிறதில்லை. திருமணம் பண்ணிடுவதற்கு தடை பண்ணுகிறவர்களாகிய கள்ளப்போதகர்கள் கடுமையாய் ஒழுங்கிற்கு மீறினவர்கள் என கண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். 1 தீமோத்தேயு 4:1-3. போப் மார்க்கமானது அதன் குருமார்கள் மீது கொண்டு வந்திட்டதான இந்த தடையானது அதன் நாசகரமான சரித்திரத்தை கருமையாக்கிட்ட நாற்றமான கரைகளில் ஒன்றாகும். தேவன் திட்டம் பண்ணியிருந்தது போன்று திருமண உறவானது தூய்மையிலும் பரிசுத்தத்திலும் தக்க வைக்கப்படுமானால் திருமணம் இன்னுமே கனமிக்க ஒன்றாய் இருக்கும். எபிரேயர் 13:4. திருமண பந்தத்தில் இணைந்துள்ள இருவருமே ஒரே நுகத்தில் பிணைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் மற்றும் அவர்களின் இருதயங்களானது ஒரே பரிசுத்த நோக்கத்திற்கடுத்த காரியங்களுக்காக துடிக்கும் போது, அதுவும் ஒருவேளை அந்த நோக்கமானது பூமிக்குரிய தளத்திற்கடுத்ததாய் இருந்து சந்ததியாரை பெருக்குவதற்கும் சந்ததியை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்த்துவதற்கும் என்று இருந்தாலும் சரி. ஆதியாகமம் 1:28, எபேசியர் 6:4 அல்லது ஆவிக்குரிய தளத்திற்கு அடுத்ததாய் இருந்து தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தாருக்கென்று நுகத்தில் பிணைக்கப்பட்டுள்ள உண்மையுள்ளவர்களென சேர்ந்து வேலை செய்வதாய் இருந்தாலும் சரி, அந்த நோக்கத்திற்கடுத்த காரியங்களுக்காய் இருதயம் துடிக்கும் போது திருமணம் இன்னுமே கனமிக்க ஒன்றாய் இருக்கும். எனினும் மிகவும் அபூர்வமாகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தேவனோடு தனித்து சஞ்சரிப்பதன் மூலமும் எல்லா விஷயங்களில் தன் விருப்பத்தை மாத்திரமே கலந்தாலோசிக்க பெற்றிருப்பதன் மூலமும் குடும்பத்திற்கடுத்த அக்கறையினால் முழுவதுமாய் தடை பண்ணப்படாததன் மூலமும் தங்கள் உடன்படிக்கையினை நன்கு நிறைவேற்ற முடிகின்றவர்களாய் இருப்பார்கள். இதுவே பவுலடிகளாருடைய கணிப்பாக இருந்தது. மேலும் இதுவே தங்கள் வாலிப பிரயாயத்தின் தங்கள் சிருஷ்டிகரை நினைவு கூறுவதற்கு மறந்து போனவர்களும் மற்றும் பல்வேறு கவலைகளில் சிக்கிக் கொள்வதற்கு முன்னதாகவும் தங்களின் தவறான போக்கினுடைய விளைவு காரணமாய் தடைபடுவதற்கு முன்னதாகவும் தங்கள் வழியினை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு மறந்து போனவர்களுமான ஆயிரக்கணக்கானோரின் சாட்சியாக இருந்துள்ளது. பிரசங்கி 12:1, சங்கீதம் 37:5, நீதிமொழிகள் 3:5-6. 1 தீமோத்தேயு 5:14 வார்த்தைகளானது கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணியுள்ள வாலிப சகோதரிகள் பற்றியதாயிராமல் மாறாக 3-16 வசனங்களுக்கு இசைவாக அவ்வார்த்தைகள் சபையிலுள்ள இளம் விதவைகள் குறித்து பேசப்பட்டவைகளாய் இருந்தது. இவர்கள் சபைக்கு பொருளாதார விஷயத்தில் பாரமாய் இருத்தல் கூடாது. இத்தகையவர்களில் எவரேனும், அதாவது ஜீவபலியாய் ஜீவித்திடும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் எவரேனும் விசுவாச வீட்டாரின் விசுவாசிகளாய் இன்னமும் இருப்பதினால் இவர்கள் திருமணம் முதலியவைகளை செய்து கொள்வார்களாக. இப்படியாய் பார்க்கும்போது இந்த வேத வாக்கியமானது புதிய ஏற்பாட்டினுடைய பொதுவான போதனைகளுக்கு இசைவாகவே உள்ளது. நாம்
யாருக்கு மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் ஒரு சிறுபான்மையினர் மாத்திரமே வாலிப பிரயாயத்திலும் இந்த ஜீவியத்தின் சிக்கலிலிருந்து விடுபட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர். இத்தகையவர்கள் அனைவருக்கும் மேலே இடம்பெறும் அப்போஸ்தலனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளவைகளுக்கும் மேலாக வேறு எந்த அறிவுரையும் நாம் கூறிடுவதற்கில்லை. அவ்வசனங்களோடு கூட நாம் கூறிடுகிறதாவது, உங்கள் சாக்கியங்கள் குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இராதேயுங்கள். உங்கள் உக்ரானத்துவத்தை நன்கு பயன்படுத்திடுங்கள். உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் நம்முடைய மகிமையான மனவாளனாகிய இயேசுவை தேவையான கிருபை மற்றும் ஐக்கியத்திற்காய் நோக்கி பார்த்து பொறுமையோடே ஓடுங்கள். மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். மற்றும் நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் மகிமையான பலனை அறுப்பீர்கள். குமாரத்தியே, கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் பூமிக்குரிய ஐக்கியங்களையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் குணலட்சணத்தில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். 45 சங்கீதம் 10-11 வசனங்கள். இந்த கருத்துகளானது உலகத்தாருக்கு பொருந்துகிறதில்லை. மேலும் இவைகள் பரிசுத்தவான்கள் மீது கட்டாயமாகவும் காணப்படுகிறதில்லை. இந்த பரிந்துரையானது நலம் அளிக்கிறவைகளில் ஒன்றாகும். இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் கர்த்தருடைய பொதுவான வேலை முன்னேற்றம் அடைவதற்கும் உதவுகின்றதாய் இருக்கும். மற்றும் இது மத்தேயு 19:12 இடம்பெறும் கர்த்தருடைய போதனைகளுக்கு இணையானதாகும். உலகத்தில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். மற்றும் உண்மையுள்ள அன்புள்ள கணவன்மார்களென, மனைவிமார்களென மற்றும் பெற்றோர்களென உலகில் கனமிக்க ஸ்தானங்களை எடுத்துக்கொண்டு நிறைவேற்றிடட்டும். மேலும் வளமையும் மகிழ்ச்சியும் உள்ள இல்லங்களில் செல்வாக்கானது கூடுமான மட்டும் கடந்து வந்து துயர் மிகுந்தவர்களின் மற்றும் குடும்பங்கள் அற்றவர்களின் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளை நல்லதாக்கட்டும். அப்போஸ்தலனின் விசேஷித்த அறிவுரையோ ஜீவ பலியாய் காணப்படுவதற்கு அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களுக்கு ஆண்டவரின் பயன்படுத்துதலுக்காய் முழுமையாய் ஒப்பு கொடுத்துவிட்டு மகா மேன்மையான பலனை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு காத்திருப்பவர்களுக்கு மாத்திரம் உரியதாகும். ஆனால் ஏற்கனவே அவிசுவாசியுடன் பிணைக்கப்பட்டுள்ள நிலைமையிலும், அநேகம் கவலைகளினால் தடையோடு இருக்கும் நிலைமையிலும், அநேகம் குழப்பமான பிரச்சனைகளினால் மனவேதனையுள்ள நிலைமையிலும் காணப்படும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளவர்களில் காணப்படுவோருக்கு நாங்கள் கூறுகிறதாவது, தைரியமாயிருங்கள். இருளை நின்று உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவரும் மகிமை கனம் மற்றும் அழியாமைக்கு நேராய் வழிநடத்திடும் இடுக்கமான வழிக்குள் உங்களை நடத்தினவருமானவர் இந்த வழியானது உங்களது தற்போதைய சூழ்நிலையில் உங்களுக்கு எவ்வளவு கடினமாய் இருக்கும் என்று அறிவார். மேலும் அவரது பொங்கி வழியும் கிருபை மூலமாய் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திடுவதற்கென உங்களையும் உங்கள் திறமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிட விரும்புகின்றார் என்பதை அவருடைய அழைப்பானது சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. எனினும் அப்போஸ்தலன் முன்னெச்சரித்தது போன்று இத்தகையவர்களுக்கு மாம்சத்தில் பிரச்சனை காணப்படவே செய்யும். 1 கொரிந்தியர் 7:28. விசுவாசியாயிருக்கும் கணவன் அவிசுவாசியான தன் மனைவியினை தள்ளிவிடக் கூடாது. மற்றும் விசுவாசியாய் காணப்படும் மனைவி அவிசுவாசியான தன் கணவனை தள்ளிவிடக் கூடாது. மாறாக சமாதானமாயிருக்க நாட வேண்டும் எனும் அப்போஸ்தலனுடைய அறிவுரையை நினைவு கூறுங்கள். அர்ப்பணம் பண்ணியுள்ளதான விசுவாசி தேவன் முன்னிலையிலும், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டுள்ள தன் ஜீவித துணையின் முன்னிலையிலும் எத்தனை ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும் என்று நாம் காண்கின்றோம். எத்தனை தாழ்மை அவசியம். மற்றும் வரும் அநேகம் சோதனைகளை எத்தனை பொறுமையோடு சகித்திட வேண்டும். எனினும் அன்புக்குரியவர்களே, அப்படி சோதிக்கப்படும் போது பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. மற்றும் ஏற்ற வேளையில் நீங்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாக சூளையினின்று வெளியே வருவீர்கள்.
பரிசுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இது உங்கள் வாழ்க்கை துணையின் மனதை மாற்றாவிட்டாலும் இது அவனுக்கு அல்லது அவனுக்கு எதிராய் சாட்சியாக வாகிலும் இருக்கும். மற்றும் பரிசுத்தமாகுதலின் தாக்கமானது குழந்தைகள் மற்றும் அயலார்கள் மீது இல்லாமல் போகாது, தேவனுக்கு துதி உண்டாகுவதாக. இத்தகைய மனைவிக்குரிய கடமைகளை கவனமாக நிறைவேற்றிடுவாளாக. மற்றும் ஒருவேளை தன் கணவன் மீதான மதிப்பை பெரிதளவு இழந்து போக வேண்டிய நிலைமைக்குள்ளானாலும் அவன் அவள் கணவன் என்ற உறவிற்கு மதிப்பு கொடுப்பாளாக. மேலும் இத்தகைய கணவன் குடும்ப ஜீவியத்திற்கடுத்த பராமரிப்பினுடைய வேலைகள் வலியுள்ளதாக இருப்பினும் கணவனுக்குரிய கடமைகளை கவனமாய் நிறைவேற்றிடுவானாக. மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால், அவன் அல்லது அவள் பிரிந்து போனால் போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் திருமண பந்தத்தினை பிரித்திடும் சரியான முகாந்திரம் என ஒரு காரணமானது வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 19:3-10. நமது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டபோது பரிசேயர்கள் போன்ற சீஷர்களும் ஆச்சரியமடைந்து, இப்படியாக காரியம் இருக்குமானால், அதாவது விவாக உடன்படிக்கையானது இப்படியாக பிணைக்கப்பட்டுள்ளதானால், முறிக்கப்பட முடியாததானால், விவாகம் செய்வது நல்லதல்ல, அபாயமானதாயிருக்குமே என்று கூறினார்கள். இப்படியான விதத்தில் கர்த்தர் நாம் இவ்வுறவினை கருதிட விரும்புகின்றார். குற்றமற்றவரை குற்றம் புரிந்தவரிடமிருந்து உண்மையற்றவரிடமிருந்து விடுவித்திடும் அந்த ஒரே காரணம் தவிர மற்றபடி விவாக ஒப்பந்தத்தை மரணமானது பிரிப்பது வரையிலும் விவாக ஒப்பந்தமானது தொடர்ந்து நீடிக்கின்ற ஒன்றாகும். ஜீவியத்திற்கென பரஸ்பரம் ஒருவரோடொருவர் பண்ணிக்கொள்ளும் ஒப்பந்தத்தின் காரணமாய் இணைக்கப்பட்டுள்ள இருவரும் இது முதற்கொண்டு இருவரல்ல, மாறாக ஒரே மாம்சமாய் இருக்கின்றனர். மேலும் தற்கால ஜீவியத்திலுள்ள அவர்களின் எதிர்கால மகிழ்ச்சி வளமை யாவும் அவர்களுடைய நேர்மையினை பெருந்தன்மையினை அன்பினை ஒருவர் இன்னொருவருக்காய் கொண்டிருக்கும் அக்கறையினை சார்ந்துள்ளதாய் இருக்கின்றது. திருமண உறவானது அதன் அம்சங்களின் விஷயத்திலும் நீடித்திருக்கும் காலத்தின் விஷயத்திலும் கிறிஸ்து மற்றும் சபையினுடைய என்றென்றும் நிலைத்திருக்கும் உண்மையாயிருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றிணைத்தலுக்கான நிழலாய் இருக்கும்படிக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து சபையானவளை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மேலும் சபையானவளும் அவருக்கான தன் உண்மையினின்றும் விசுவாசத்தினின்றும் விலகிவிடுவதில்லை. தம்மை விட்டு விலகு விடுவதற்கு விரும்புகிறவர்களுக்கு கிறிஸ்து அனுமதித்து விடுவது போன்று ஒருவேளை விசுவாசியிடமிருந்து அவிசுவாசியான ஜீவித துணை பிரிந்து போனால் அவன் அல்லது அவள் பிரிந்து போகட்டும். விசுவாசி ஒருமுறை அவிசுவாசியான ஜீவித துணையினால் விட்டு செல்லப்பட்டால் விட்டு சென்றவரை மறுபடியுமாக விவாக பந்தத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கு கடமை இல்லை. ஆயினும் சரியான மனம் திரும்புதல் இருப்பதற்கான ஆதாரங்களினுடைய அடிப்படையில் சீர்பொருந்தி விடுவதும் நலமே. ஆனாலும் விட்டு சென்ற முதலாம் ஜீவித துணை உயிரோடு காணப்படுவது வரையிலும் விசுவாசியான அவன் அல்லது அவள் இன்னொருவரை விவாகம் செய்திடுவதற்கு கடமை இல்லை. 1 Cor 7:11. தன் மனைவியின் தேவைகளை முடிந்த மட்டும் சந்திப்பதற்கு கணவன் தவறிவிடும் காரியமானது அவன் விவாக வாக்குறுதிக்கு உண்மையற்று போவதாயிருக்கும். மேலும் இப்படி காணப்படுகையில் அவன் ஒருவேளை அவளோடு வாழ விரும்பாவிட்டாலும் மற்றும் அவள் ஆதரவை அவன் பெற்றிருந்தாலும் கூட அவளை கைவிட்டு விடுவதாக இருக்கும். கணவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கையில் மற்றும் தேவைகளை சந்திக்க முடியாதிருக்கையில் விவாக உடன்படிக்கைக்கு ஏற்ப மனைவியானவள் முடிவு வரை கணவனை ஆதரிப்பதில் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்வது மனைவியின் கடமையாய் இருக்கின்றது.
விவாக உறவின் சாக்கியங்கள் மற்றும் கடமைகள் தொடர்புள்ள விஷயத்தில் உலகத்தின் கருத்து என்னவாக இருப்பினும் அந்தோ பரிதாபம், இக்கருத்துக்கள் தூய்மை மற்றும் நீதிக்கு அப்பாற்பட்டதாகவும் மாம்சத்திற்கு ஏதுவானதாகவுமே காணப்படுகின்றது. கர்த்தருடன் பிணைக்கப்பட்டுள்ளவர்கள் ஆவிக்கேற்றபடி அல்லது கிறிஸ்துவினுடைய மனதின்படி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச ஈச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கலாத்தியர் 5:16-17 வசனங்கள் எனும் அப்போஸ்தலனின் ஆலோசனையை நினைவு கூற வேண்டும். ஆனால் விவாகமான பரிசுத்தவான்கள் அனைவருமே கர்த்தருக்குள் விவாகமானவர்கள் அல்ல, மற்றும் இதன் காரணமாய் அநேகர் இவ்வுறவினுடைய மனுஷீக கோணங்களை கருத்தில் எடுத்துக்கொள்வதற்கும் மற்றும் இவ்வுறவு கடுத்த பூலோக நோக்கங்கள் லட்சியங்களாகிய சந்ததியை பெருக்கிக் கொள்ளுதல், பிள்ளைகளை பராமரித்தல் மற்றும் பயிற்றுவித்தல் ஆகியவைகளுக்கு ஓரளவு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றனர். இத்தகைய கடமைகளானது விவாக உடன்படிக்கையினால் சுட்டிக்காண்பிக்கப்பட்டுள்ளது, மற்றும் இவைகளிலிருந்து கர்த்தருக்கான அர்ப்பணிப்பானது ஒருவரை ஒருபோதும் விடுவிக்கிறதில்லை. ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டியதான கடமைகளானது விவாகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, மற்றும் இவைகளினின்று இருவரின் பரஸ்பர சம்மதத்தினால் தவிர மற்றபடி விலகி சென்றிட முடியாது. இது விஷயத்தில் அப்போஸ்தலனின் அறிவுரையானது மிக தெளிவாகவும் விவாகம் பண்ணியுள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் ஆற்ற வேண்டியதான கடமைகள் குறித்து நாம் சற்று முன்பு பார்த்து வந்தவைகளுக்கும் முழுமையாய் இசைவாகவும் காணப்படுகின்றது. மேலும் இருவரின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதான உரிய கருணையும் தன்னடக்கமும் எந்தவிதமான குடும்ப பிரச்சனைகளையும் மற்றும் அதன் விளைவான பிரிவினைகளையும் தவிர்த்து போடுகிறதாயிருந்து ஒருவர் இன்னொருவர் மீது கொண்டிருக்கும் அன்பு மற்றும் மரியாதையின் உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் ஒற்றுமையினை கொண்டு வர வேண்டும். ஆனால் மாம்சத்தின் ஆசைகளை முழுமையாய் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும் ஆவியில் நடப்பதற்கும் முடிகிறவர்கள் மற்றும் இப்படி விரும்புகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த போதகத்தை தன்னுடைய நிலைமையிலும் தன்னுடைய சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். தாங்கள் உட்பிரவேசித்துள்ளதான உடன்படிக்கையினுடைய புனித தன்மையினை இவ்விதம் கண்ணோக்குவதற்கும் கருத்தில் எடுத்துக்கொள்வதற்கும் உள்ள நிலைக்கு கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் சிலர் வருகையில் அநேகமாக இதற்கு முன்பு வரை எண்ணியிருந்ததை காட்டிலும் எவ்வளவு அதிகமாய் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்திடலாம் என்பதை காண துவங்குவார்கள். கடந்து போன காலங்களில் உள்ள எக்காரியங்களை சரிப்படுத்திட வேண்டும் என்று அனைவரும் காண முடியாமல் இருந்தாலும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சத்தியத்தினால் தங்கள் ஆத்துமாக்களை புத்துயிர் அடைய பெற்ற சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மற்றவர்களுக்கு சத்தியத்தினை வைராக்கியமாய் சுமந்து சென்றிருக்க தங்கள் கணவன் அல்லது மனைவி சத்தியத்தின் மீது ஆவல் கொண்டவர்கள் அல்ல என்று எண்ணி இப்படி சாதகமாக்கிக் கொள்கின்றார்கள் அல்லவா? சத்தியத்தின் மீது கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு தங்கள் மனைவிகள் குடும்பத்திற்கு அடுத்த காரியங்களில் மிகவும் விறுவிறுப்பாய் இருக்கின்றனர் அல்லது சத்தியத்திற்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவதால் உலகத்திடமிருந்து வரும் நிந்தனை குறித்து தங்கள் மனைவிகள் மிகவும் அச்சம் கொள்வார்கள் என்று சில கணவன்மார்கள் எண்ணி இதன் காரணமாய் அவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சத்தியத்தினை சுமந்து செல்கின்றனர். ஆனால் இப்படி செய்வது என்பது கணவனுக்குரிய பங்கினை நிறைவேற்றுவதாய் இருக்குமா? ஓர் உண்மையான கணவன் என்பவர் தேவைகளை அருளுபவராக இருப்பார், மற்றும் இவருடைய பராமரிப்பு என்பது தன் மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு ஆவிக்குரிய காரியங்களையும் பூமிக்குரிய உணவு உடைகளையும் அருளுவதை உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது தன் துணைவிக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதே கணவனுடைய முதலாம் பிரயாசமாக இருக்க வேண்டும். கணவன் மாலையில் வீடு திரும்பும் போது மனைவி குடும்பத்திற்கடுத்த பராமரிப்புகளில், அதாவது இரவு ஆகாரம் தயாரிப்பதிலும் பிற்பாடு
வீட்டை சுத்தம் செய்வதிலும் சிறு குழந்தைகளை பார்த்து கொள்வதிலும் அடுத்த நாளுக்கான தேவைகளுக்கு ஆயத்தங்கள் பண்ணுவதிலும் ஈடுபட்டிருப்பதை காண்கையில் கணவன் தன் வேலை நேரங்கள் எல்லாம் முடிந்து காணப்படுகையில் மனைவியானவளே அந்த குடும்ப காரியங்களை தனியே பார்த்து கொள்ளும்படி அவளை விட்டுவிட்டு தகுதியான மற்றும் கனமிக்க துணையாக அவள் பார்க்கப்படுவதற்கு பதிலாக புறக்கணிக்கப்பட்டவளாக அவமதிக்கப்பட்டவளாக வீட்டு காரியங்களுக்கு மாத்திரம் உதவுபவளாக அவள் எண்ணத்தக்கதாக அவளை விட்டுவிட்டு கணவன் சத்தியம் படிப்பதற்கென அமைதியான இடத்தை தேட வேண்டுமா? அல்லது ரட்சிப்பின் மற்றும் சந்தோஷத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அல்லது அயலார்களுக்கு சுமந்து செல்வதற்கென தனியே வெளியே செல்ல வேண்டுமா? ஆ, இல்லை. தொண்டாற்றுதல் அறம் இல்லத்திலிருந்து துவங்குவதாக. ஒருவேளை கடந்த காலங்களில் ஞானமற்று நடந்து கொண்டதன் காரணமாய் தன்னால் சுமப்பதற்கும் அதிகமான குடும்ப பாரங்களின் பளுவினால் மனைவியானவள் அமிழ்த்தப்பட்டிருந்தாளானால் இன்னும் கூடுதலாய் பாரத்தை கூட்டிவிடாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். மாறாக தோள் கொடுங்கள் மற்றும் முடிந்த மட்டும் அக்காரியங்களில் அவளுக்கு உதவிடுங்கள். குழந்தைகளை பராமரிப்பதும் பாத்திரங்களை கழுவுவதும் பெண்களின் வேலையாய் இருக்குமானால் அதுவும் உங்களோடே அல்லது கர்த்தரோடே அல்லது சத்தியத்தை தனக்காய் வாசித்தறிவதற்கோ நேரம் கிடைக்காமல் போகும் அளவிற்கு அவ்வேளைகள் அவளுக்கு அதிகமாய் காணப்படுமானால் அல்லது ஒருவேளை தொடர்ச்சியாய் கடமைகளை செய்து வரும் நிலைமையிலுள்ள அழுத்தத்தின் கீழ் அவள் சமூக பேச்சுகளின் சுவையினையோ ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்த தன் விசுவாசத்தினையோ இழந்து போயுள்ளாலேயானால் அந்தந்த நாளினுடைய கடமைகளை முடித்துவிட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு சேர்ந்து உட்கார முடிவது வரையிலும் அந்த குடும்பத்திற்கு அடுத்த வேலைகளில் அவளோடு சேர்ந்து நீங்கள் பங்கெடுப்பது நலமாயிருக்கும். அவள் உங்கள் அன்பையும் அக்கறையையும் படிப்படியாய் உணர வரும்போது அவளுக்கு உங்கள் மேலும் உங்கள் அன்றாட ஜீவியத்தில் வெளிப்படும் உபதேசத்தினுடைய பலன்களின் மேலும் இருக்கும் மரியாதை அதிகரித்திடும். ஆரம்ப காலத்தில் ஒருவேளை இது ஒரு புதிய நடத்தையாய் இருக்கும் பட்சத்தில் அவள் அதை ஏதோ வழக்கத்திற்கு மாறாக விரோதமான நடத்தை என்று கருதிடக்கூடும். ஆனால் போக போக தொடர்ச்சியாய் இப்படி நடந்து கொள்ளுதல் என்பது அவளது நம்பிக்கையை அதிகரித்திடும் மற்றும் அவள் இருதயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணிடும். மேலும் இப்படியாய் கவனமாய் உழப்பட்ட மற்றும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலமானது சத்தியத்தின் விதைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவமாயும் ஆயத்தமாயும் காணப்படும் மற்றும் நீங்களும் உங்கள் மனைவியும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடந்த காலங்களில் இவ்விஷயத்தில் எவ்வளவேனும் அலட்சியமாய் இருந்திருப்பதை உங்களில் எவரேனும் உணர்வீர்களானால் சகோதரர்களே, இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வாட்ச்டவர் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதுகையில் உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ சத்தியத்தின் மீது விருப்பம் அடைந்துள்ளார்களானால் அதை குறிப்பிடுங்கள். சில சமயங்களில் மனைவியானவளே மில்லியனர் டான் வெளியீட்டின் சத்தியங்களை முதலாவதாக கிரகித்துக் கொள்ளுபவளாக இருப்பாள் மற்றும் ஒருவேளை தனக்கு கிடைத்துள்ளதான கிருபைகளை குறித்து தன் கணவரோடு பகிருகையில் அவரின் பேச்சு நம்பிக்கை ஏதும் தராது என்பதாக தோன்றினாலும் அந்த கிருபைகளை கணவனிடம் சுமந்து செல்வதற்கான தன்னுடைய வாய்ப்புகளை அவள் பெரும் வாய்ப்பாக கருதிட வேண்டும். பாரம்பரியத்தின் பாதையில் நின்று தன் மனைவி விலகுவதை கணவன் அறிகையில் அவர் எப்போதுமே அதை ஏதோ ஒரு புதிய மத வைராக்கியம் என்று நிர்ணயித்து தன் இருதயத்தை பூட்டி போட்டு விடுவார் மற்றும் அதற்கு தன் செவிகளை மூடியும் கொள்ளுவார். இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவள் என்ன செய்ய வேண்டும்? அதை அவர் மீது திணித்திட வேண்டுமா? இல்லை, அப்படி செய்வது என்பது எதிர்ப்பை மாத்திரமே தூண்டுகின்றதாய் இருக்கும். முதலாவதாக அவள் அதை தன் அன்றாட ஜீவியத்தின் உயிருள்ள நிரூபத்தில் அவர் வாசித்து கொள்ளத்தக்கதாக அவரை விட்டுவிட வேண்டும். குடும்பத்தை சந்தோஷமாய் வைப்பதற்கு நீங்கள் கவனமாய் செயல்படுவதில் சத்தியத்தின் நற்பலன்களை அவர் காணட்டும். கணவனுடைய சோதனையில் சோர்வுகளில் அவர் மீதான உங்கள் பரிவையும் உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் உதவிகரமாய் இருப்பதையும்
மற்றும் அவருடைய அன்பனைத்தையும் நீங்கள் உணர்ந்து மதிக்கிறதையும் அவர் காணட்டும். கணவன் யுகங்களுக்கடுத்த திட்டத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்கு சில சமயங்கள் மேற்கூறியபடி இவ்வகையான நீண்ட மற்றும் பொறுமையான பிரசங்கம் ஏறெடுக்க வேண்டியதாய் இருக்கும். வெவ்வேறு வழிகளில் நீங்கள் ஜீவ வார்த்தையினை உங்கள் கணவனுக்கு முன்பாக உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கையில் பரிசுத்த ஜீவியத்தின் மற்றும் சீரான நடத்தையின் மற்றும் சம்பாஷணையின் ஒளியானது தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கட்டும் மற்றும் ஏற்ற வேளையில் அவரில் மாற்றம் வெளிப்படும். இத்தகைய மனைவிகள் தெய்வீக திட்டம் குறித்து நன்கு அறிவு பெற்றவர்களாக இருப்பினும் கர்த்தருக்கான ஊழியத்தில் பரிசுத்தவான்கள் கூடி வருவதற்கென்று வீட்டை பயன்படுத்திடுவதற்கோ அல்லது வேறு எதற்கேனும் பயன்படுத்திடுவதற்கோ கணவன் ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்தவராய் இருக்க, வீட்டிற்கு தலைவராக அங்கீகரிக்கப்படும் கணவனின் வீட்டினை பரிசுத்தவான்கள் கூடிடு வருவதற்கென சொந்தம் கொண்டாட கையாள முற்பட்டு கணவனின் தலைமைத்துவத்தினை புறக்கணிக்கும் தவறுகளை செய்யாதிருப்பீர்களாக. ஒருவேளை வீடானது மனைவியின் சொத்தாகவே இருப்பினும் கணவனுடைய தலைமைத்துவத்தின் உறவு முறையானது அடையாளம் கண்டுகொள்ளப்படுவது வரையிலும் வீட்டின் தலைவரென கணவனின் விருப்பங்களுக்கு மரியாதை கொடுப்பது கடமையாகும். கணவன் தன் பொறுப்பினை உணர்கின்றாரோ இல்லையோ, கணவன் தேவனிடத்தில் தன் பொறுப்பிற்கு கடமைப்பட்டிருக்கின்றார். ஆனால் மனைவியானவள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதை எப்போதும் தொடர்வதற்கு கட்டுப்பட்டவள் அல்ல. ஒருவேளை இல்லத்தில் நியாயமான சாக்கியங்கள் அவளுக்கு மறுக்கப்படுமானால் அவள் அப்படி செய்வதை நிறுத்திவிட வேண்டும். ஏனெனில் இப்படி தொடர்வது என்பது அவள் தவறை ஊக்குவிப்பதாய் இருந்துவிடும். முன்பே நாம் சொல்லியுள்ளது போன்று கணவனானவன் தன் மனைவி மற்றும் குடும்பத்தை ஆதரிப்பதற்கு அவசியமான ஆரோக்கியம் முதலானவைகளை பெற்றிருந்தும் அவர்களின் தேவைகளை சந்தித்திட தவறுவாரானால் அவர் தன் துணைவியை போஷிப்பதாகவும் பராமரிப்பதாகவும் கூறிய தன் விவாக வாக்குறுதிக்கு உண்மையற்று போயுள்ளார் என்பதை நிரூபித்தவராய் இருப்பார். மற்றும் நாட்டினுடைய சட்டங்களுக்கு முன்னிலையில் அவர் நடைமுறையில் அவைகளை கைவிட்டு விட்டவராக இருப்பார். இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் காணப்படும் மனைவியானவள் ஒருவேளை அவள் விரும்பினால் தன்னை குறித்து கைவிடப்பட்டவளாக கருதி இப்படி கைவிட்டவரை ஆதரிப்பதற்கும் தாங்கிடுவதற்கும் அவள் மறுத்திடலாம். ஆனால் இத்தகைய கைவிடுதலானது இருவரில் எவருக்கும் துணை உயிரோடு ஜீவித்து இருப்பது வரையிலும் மறுமணம் செய்திருவதற்கு உரிமை அளிக்கப்படுகிறதில்லை. குடும்பத்தின் காரியங்களில் தலையாயிருப்பது போலவே நானும் என் வீட்டாருமோ என்னுடைய செல்வாக்கினுடைய ஆற்றலின்படி கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறிடுவது கிறிஸ்தவ கணவனுடைய கடமையாக இருக்கின்றது. கணவனுடைய இந்த பொறுப்பினை அடையாளம் கண்டு கொள்ளும் கிறிஸ்தவ மனைவியானவள் அவளது கடமை உணர்ச்சியினால் அவளால் செய்ய முடிந்த மட்டும் மகிழ்ச்சியோடு ஒத்துழைப்பு கொடுத்திடுவாள். மற்றும் கணவனின் வழிமுறைகளை வித்தியாசமாய் அவள் ஒருவேளை கண்ணோக்கினாலும் அவரின் வழியில் இடரலின் கற்களை போட மாட்டாள். சத்தியத்தின் விஷயத்தில் அவரை நம்ப வைத்திடுவதற்கு கவனமாய் பிரயாசம் எடுப்பாள். எனினும் அவரது மனசாட்சியினையோ அல்லது தேவனிடத்திலுள்ள அவரது கடமையினையோ அவள் குறுக்கிட மாட்டாள். மனைவி விஷயத்தில் கணவனுடைய நடத்தையும் தன்னிச்சையானதாக மனம் போன போக்கில் மற்றும் நியாயமற்றதாக இருக்கக்கூடாது. அவளது மனசாட்சியினை அவர் அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனுக்கான ஊழியத்தில் அவள் தன் தாளந்துகள் அனைத்தையும் முழுமையாயும் சுதந்திரமாயும் செயல்படுத்திடுவதற்கு அவர் தடை பண்ணிடக்கூடாது. கணவனின் மனசாட்சியும் மற்றும் குடும்ப தலைவருக்குரிய கணவனின் பொறுப்பும் கணவனை அனுமதிக்கும் மட்டும் இல்லத்தை பயன்படுத்திடும் விஷயத்தில் கணவன் மனைவிக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்திட வேண்டும். ஏனெனில் மனைவிகளும் உங்களோட கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். 1 பேதுரு 3:7. ஒருவேளை கணவன் வேறு கண்ணோட்டங்களில் காண்கிறவரானால் தன் பலமான காரணங்களை அவள் கவனத்திற்கும் அங்கீகரிப்பிற்கும் கொண்டு வர வேண்டும். மற்றும் அவளது வேறுபட்ட கண்ணோட்டங்களையும்
இறுதியில் இணக்கம் வரும் என்ற நம்பிக்கையில் பொறுமையோடு செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆனால் ஒருவேளை இணக்கம் அல்லது இசைவானது அடையப்பட முடியவில்லை எனில் தெய்வீக நியமனத்தின் பேரில் குடும்பத்தின் தலையாகிய கணவன் மீதே குடும்பம் மற்றும் அதன் செல்வாக்கிற்கடுத்த பொறுப்பானது காணப்படும். கணம் பண்ண வேண்டியவர்களை கணம் பண்ணுங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த முழு பாடத்தினையும் நாம் பார்க்கையில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் உள்ள தனிப்பட்ட சம்பந்தத்தின் விஷயத்தில் முழு சபையாருக்கான அப்போஸ்தலனின் ஆலோசனையானது நமக்கு பலமாய் நினைப்பூட்டுகின்றது. அதாவது, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இதை போலவே அப்போஸ்தலனாகிய பேதுருவின் ஆலோசனையும் காணப்படுகின்றது. எல்லாரையும் கணம் பண்ணுங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கணம் பண்ணுங்கள். ராஜாக்கள் எப்போதும் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கப்பட்டால் அவர்கள் கணத்திற்கு பாத்திரவான்களாய் இருப்பதில்லை. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானங்கள் எப்போதுமே கணத்திற்கு பாத்திரமானவைகளே ஆகும். வேதாகம பாடங்களினுடைய முதலாம் தொகுதியின் 8 அதிகாரத்தில் இவர்களின் ஏற்படுத்துதலுக்குரிய விதம் மற்றும் நோக்கம் குறித்து பார்க்கவும். கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலருடைய நாட்களில் யூதேயாவை ஆண்டு வந்திட்டதான அதிகாரிகள் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கப்படும் போது கணம் பண்ணுவதற்கு மிகவும் அபாத்திரராகவே இருந்தனர். எனினும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு இருப்பது குறித்து கர்த்தரும் அப்போஸ்தலரும் தங்களுடைய வார்த்தைகள் வாயிலாக மாத்திரமில்லாமல் தங்கள் மாதிரியின் வாயிலாகவும் கூட நமக்கு தெரிவித்திருக்கின்றனர். கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் மதிப்புடன் நடந்து கொண்டார்கள் மற்றும் நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் இருந்தனர். குடும்பத்தின் உறவிலும் கூட கணவன் மற்றும் தகப்பன் எனும் ஸ்தானம் குடும்பத்தின் தலை ஸ்தானம் என்பது மனைவி மற்றும் பிள்ளைகளினால் கனப்படுத்துவதற்கு பாத்திரமான ஸ்தானமாகும். மற்றும் குடும்பத்திற்குள் காணப்படும் அந்நியர்களினால், அதாவது அக்குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும் உபசரிப்பையும் அனுபவிக்கும் அந்நியர்களினால் கூட கனப்படுத்தப்படுவதற்கு பாத்திரமான ஸ்தானமாகும். கணம் பண்ணிடுவதற்கு பாத்திரமற்ற நாட்டினுடைய அதிகாரிகள் விஷயத்தில் அவர்களின் ஸ்தானத்தின் நிமித்தம் கணம் பண்ணிட வேண்டும் எனும் அதே கொள்கையின் அடிப்படையில் குடும்பத்தின் தலையானவர் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கப்படும் போது கணம் பண்ணிடுவதற்கு பாத்திரமற்றவராய் இருப்பினும் அவரின் ஸ்தானத்தின் நிமித்தம் அவர் கணம் பண்ணப்பட வேண்டும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று கூறி கடமை பற்றின வெளிச்சத்தின் கீழ் அப்போஸ்தலன் இந்த அன்பு கூறும் மற்றும் கணம் பண்ணிடும் மற்றும் வரி செலுத்திடும் கடமைகள் முதலானவைகளை உடனே செலுத்தி தீர்க்கப்பட வேண்டிய கடன்கள் என்று காண்பிக்கின்றார். ஒருவேளை அனைவரும் பூரணராய் இருந்தார்களானால் அன்பே ஆளும் கொள்கையாக இருந்திருக்கும். எனினும் விழுந்து போன நிலைமையில் சுயநலம் எனும் பொதுவான நோயானது குடும்பத்தின் மற்றும் இல்லத்தின் மற்றும் தொழிலின் சந்தோஷத்தினை பற்றித்து போட்டு அமிழ்த்து போடுகின்றது. உண்மையான பெருந்தன்மையானது ஆரோக்கியமான நிலைமையில் காணப்படும் ஒவ்வொரு மனுஷனையும் பலவீனமான பாண்டமான பெண்களிடத்தில் மாத்திரமல்ல, கூட்டங்களிலும் பயணம் செய்யும் வண்டிகளிலும் அயலார்கள் மத்தியிலும் காணப்படும் வயோதிப மற்றும் தள்ளாடின நிலையிலுள்ள ஆண்களிடத்திலும் கரிசனையோடு இருக்க பண்ணிடும். இன்னுமாக ஜீவியத்தின் பாரங்களையும் சுமைகளையும் சுமப்பதில் வீட்டிலும் வாழ்க்கை துணையினிடத்திலும் மிக அதிகமான கரிசனை கூட வெளிப்படும். வீட்டிலோ அல்லது வெளியிலோ இருப்பினும் உண்மையில் உயர் பண்புள்ள புருஷன் அல்லது ஸ்திரீ யாரையும் தொந்தரவு செய்வதற்கோ அல்லது யாருக்கேனும் அசௌகரியம் உண்டு பண்ணிடுவதற்கோ விரும்ப மாட்டார்கள். மேலும் இவர்கள் தங்களிடம் பாராட்டப்படும் இரக்கத்தினை ஏற்றுக்கொள்வார்களானால் அது தயவு என இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் வெகுவாய் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். தயவிற்கு பதிலாய் விழுகையானது அனைவரிலும் சுயநலத்தினை வளர்த்தியுள்ளது.
ஆகையால் தயவுடன் காணப்படுவதற்கு விரும்புபவர்கள் சுயநலமான நன்றியற்ற தன்மையை தங்களுக்கான பலனாக அடைகையில் பெரும்பாலும் சோர்வடைந்து போய் வெகு சிலரே தயவு பாராட்டுவதற்கு பாத்திரவான்களாய் உள்ளனர் என்று கருதுகின்றனர். ஆனால் கிறிஸ்தவ புருஷனும் ஸ்திரீயும் தங்கள் மாபெரும் மீட்பரில் உள்ள சுயநலமற்ற உதாரணத்தை நினைவில் கொள்ள வேண்டும். சுயநலமே ஒவ்வொரு பாவத்திற்கான அடிப்படை என்றும் பாவத்திற்கு எதிராய் போராடுகையில் அவர்கள் சுயநலத்திற்கு எதிராய் கண்டிப்பாக போராட வேண்டும் என்றும் அன்பை வளர்த்தி விருத்தியாக்கிடுவதற்கு நாடிட வேண்டும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். கனம் பண்ணிடுவதற்கு, மதித்திடுவதற்கு, சேவித்திடுவதற்கு, அதாவது கனம் பண்ணிடுவதற்கு பாத்திரமானவர்களை கனம் பண்ணிடுவதற்கு அப்போஸ்தலனானவர் நீதியாய் இருத்தலையே சரியான பாதைக்கு போவதற்கான உதவி என சுட்டிக்காட்டுகின்றார். தேவனுடைய ஒழுங்கு எத்தனை அருமையாய் இருக்கின்றது மற்றும் இதற்கு உண்மையாய் இசைந்து செல்லுபவர்கள் யாருக்கும் நித்திய சமாதானம் மற்றும் சந்தோஷம் அடைவதற்கு அவ்வொழுங்கு எத்தனை உதவியாய் இருக்கின்றது. இப்படியாக நம்முடைய வழிகாட்டுதலுக்கென வேத வாக்கியங்களில் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ளதான கொள்கைகளை கவனமாய் வேறுபடுத்தி பார்த்து அறிந்து கொள்ளுவோமாக. மற்றும் அவரது அங்கீகரிப்பே நமக்கான மகா மேன்மையான பலனாகும். மற்றும் போக போக அவரது ஞானம் வெளியரங்கமாகும்.